வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம டேபிள் டாப் கிரைண்டரு ஃபால்ட் தான் பார்க்க போகிறோம். இது கவர்மெண்ட் கொடுத்த கிரைண்டரு. பொதுவாக டேபிள் டாப் கிரைண்டரு இந்த மெத்தடில் தான் இருக்கும். நம்ம இந்த ஃபால்ட் அட்டன் பண்ணக்குள்ள நீங்கள் கம்பெனி கிரைண்டர் கூட பண்ணலாம். இதில் என்ன ஃபால்ட்னா பேரிங் போயிடுச்சு அந்த ஃபால்ட்டு. அதை எப்படி பார்க்கலான்னு வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ பாருங்கள், இது டேபிள் டாப் கிரைண்டரு. இப்போ நம்ம இதை ஒயர்ஸ் சப்ளை ப்ளக்இன் பண்ணி பாருங்கள், ப்ளக்கு சுரைக்கு சுவிட்சு போட்டோம்னா மோட்ரு வந்து உண்மையான ஒரு ஹம்மிங் சவுண்டு வருது, சரிங்களா? ஆனால் வந்து ரன் ஆகலை, சுத்தலை, சவுண்டு மட்டும் உண்மையான ஒரு ஹம்மிங் சவுண்டு வருது. இது எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட்டு. வாங்க, இதை பிரித்து இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக இருக்கும், சரிங்களா? இதை நீங்கள் வந்து இப்போ திருப்பி பின்னாடி வந்து ஒரு 5 ஸ்க்ரூ இருக்கும், அதை நம்ம பொறுமையாக வந்து லூஸ் பண்ணி கழட்டிக்கலாம். பொதுவாக வந்து இந்த கிரைண்டர் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து எல்லா மாடலும் இருக்கும், கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம், எந்த கம்பெனி கிரைண்டர் வந்தாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த ஃபால்ட்டு நிறையா வரும், மோஸ்ட்லி இந்த ஃபால்ட்டு வந்து டேபிள் டாப்பில் வரும், ஏன்னா தண்ணி ஒழுகி அந்த ஃபால்ட்டு வரும். அப்புறம் இதை ஃபஸ்ட்டு இதை எடுத்துருங்க, மேலே பிளேட் மாதிரி இருக்கும், எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளார அப்படி தான் இருக்கும். அதனால மோட்ரு இந்த பக்கம் வந்து அந்த ட்ரம்மு சுற்றுற ஒரு வீல் இருக்கும், அதுலேருந்து அந்த பெல்ட்டை பொறுமையாக எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இதில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும், சரிங்களா? இப்போ டைட்டாகிடுச்சு, இந்த 4 ஸ்க்ரூ வந்து நம்ம கழட்டிக்கலாம். கழட்டி தனியாக வந்து எடுத்து நம்ம எப்படி பேரிங்கை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 4 ஸ்க்ரூ வந்து பொறுமையாக, இது கொஞ்சம் துருப்பிடிச்சிலாம் இருக்கும், சிலது ஈஸியாக இருக்கும், சிலது நமக்கு தண்ணி இறங்கி இறங்கி ரொம்ப துருப்பிடிச்சி கழட்டுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கிருஷ்ணா ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதை விட்டு பொறுமையாக கழட்டுங்க, ஈஸியாக கழட்டிடலாம். இதில் என்ன கவனிக்கணும்னா, நம்ம கழட்டும் போது இந்த வீல் இருக்கு இல்லைங்களா, இதை உடச்சிடாமல் பொறுமையாக கழட்டணும், அதுதான் வந்து மெயினு. இன்னொன்று வந்து தட்டும்போது அந்த கீழ் பாட்டம் இருக்கு பாருங்க, அந்த வீல் உட்காருது பார்த்திங்களா, அந்த பாட்டமும் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து உடையாமல் கேர்ஃபுல்லாக பண்ணுறது தான் இந்த ஒர்க்கு, அதனால் கேர்ஃபுல்லாக பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணலாம். இதை நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் வந்து பெருசாக அந்த பொருளை மட்டும் பேரிங்கை மட்டும் நான் சைஸ் நம்பர் சொல்கிறேன், மோஸ்ட்லி இந்த நம்பர் தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனி மாறி வருதுன்னா அந்த பழைய பேரிங் கழட்டி கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க பாருங்கள். இப்போ 4 ஸ்க்ரூ கழட்டினோம்னா இது தனியாக வந்துடும் வீல் செட்டு. இதில் மேலே வந்து இந்த தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ரப்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு திருப்பி வச்சுக்குவாங்க. கீழே வந்து ஒரு துணியை வச்சு அந்த மரம் அடிபடாமல் இருக்க திருப்பி வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய உளி ஒன்று எடுத்துக்கோங்க, நீட்டு உளியாக வச்சு அந்த வீல் பேரிங் உட்காந்துருக்கு பாருங்கள், அந்த இடத்துல தட்டினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், சரிங்களா? வரலன்னா பொறுமையாக தட்டுங்க, ஊற வச்சு கிருஷ்ணா இல ஊற்றி பொறுமையாக தட்டுங்க. இது மாதிரி தட்டும்போது உடஞ்சிடாமல் தட்டணும், அதுதான் மெயினு. இப்போ இதில் பேரிங் உள்ளே இருக்கு பாருங்கள், இந்த பேரிங்கை எப்படி எடுக்கணும், அதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக உள்ள ஒரு இரும்பு அது மாதிரி ஒரு கோர் இதை வச்சு அப்படியே வந்து மேலேருந்து ஒரு ஷாஃப்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஷாஃப்ட் வச்சு அப்படி பொறுமையாக க்ராஸாக தட்டினீங்கன்னா வந்துடும், சரிங்களா? பார்த்து பொறுமையாக தட்டுங்க. இது எடுக்கும்போதும் உடஞ்சிடாமல் பொறுமையாக தான் தட்டணும், சரிங்களா? இதில் என்னென்னா மெயின் வந்து எந்த ஒரு பொருளும் டேமேஜ் இல்லாமல் அந்த பேரிங் மட்டும் கரெக்டாக எடுக்கணும், அதுதான் இந்த ஒர்க்கை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது மாதிரி தட்டி பொறுமையாக எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா வரும், ஊற வச்சு சப்போஸ் வரல, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா எண்ணெய் மண்ணெண்ணெய் இது மாதிரி ஊற வச்சு இதை பாருங்கள், இது மாதிரி தட்டினா வந்துடும். இதுதான் பழைய பேரிங்கு. இப்போ வந்து இது புது பேரிங்கு. இது பேரிங் பார்த்திங்கன்னா 6004, சரிங்களா? நம்பர் வந்து 6004, 6004 இந்த நம்பர் தான் வரும் அதிகபட்சமாக. சப்போஸ் வேறு மாறி வந்ததுன்னா அதை பழசை காமிச்சு வாங்கிக்கலாம். பாருங்கள், இப்போ பேரிங்கை நம்ம புதுசு எடுத்துக்கிட்டோம். எடுத்து அந்த ஷாஃப்ட்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கணும், வீட்லேயும் ஏற்றிக்கலாம், அதனால் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணுங்கள். ஷாஃப்ட்டில் ஃபஸ்ட்டு ஏற்றி
நல்லா டைட்டாக அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு அப்புறம் வீலில் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிச்சிட்டோம் இல்லைங்களா, இது வந்து இந்த பிவிசி அந்த ஷாஃப்ட்டு கீழே இருக்குது, பிவிசியில் இருக்கிறதால கொஞ்சம் லூஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த ஓடி ஓடி தேஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி தேஞ்சு இருந்ததுன்னா அங்கே பாருங்கள் ஃபெவிக்விக்கு சின்னது ஒன்று வாங்கி அதை வந்து என்ன பண்ணுங்கள், அந்த இதில் சென்ட்டு ஷாஃப்ட்டுக்கு அந்த பேரிங் இன்னர் வந்து பிடிக்குது பார்த்தீங்களா, அதில் சும்மா ஒரு சில ட்ராப்ஸு விட்டிங்கன்னா அந்த லூஸ் இல்லாமல் இருக்கும். பேரிங் சுற்றுறதெல்லாம் படக்கூடாது. அந்த சென்ட்ரு ஷாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பேரிங்கோட இன்னர் சேர்ற இடத்துல கரெக்டாக ஒரு சில ட்ராப்ஸு சுற்றி ஒரு 4 ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா லூஸ் இல்லாமல் க்ரிப் ஆகிடும், நமக்கு வந்து நல்லா சுத்தம் சவுண்ட் இல்லாமல். இல்லைன்னா என்ன ஆகுனா பேரிங்கே அந்த இன்னரும் வந்து ஒரு மாதிரி க்ரிப் இல்லாமல் சுற்றுச்சுன்னா திரும்ப தேயும், தேஞ்சு சீக்கிரம் வேலை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி சில ட்ராப்ஸை ஃபேக்கு போயிட்டுக்கோங்க. அதாவது பிவிசி இருந்தால் மட்டும், அதே வந்து ஸ்டீலில் இருக்கும், ஸ்டீல் அலுமினியம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது தேவையில்லை சரிங்களா. அடுத்தது இந்த வீல் போடுற பாருங்கள், வீல் போட்டு அதேமாதிரி அந்த பைப்பு ராடு வச்சு பொறுமையாக தட்டினிங்கன்னா அது இறங்கிடும். பேரிங் போய் பேரிங்கில் போயிட்டு வீல் உட்காந்துடும். உட்காந்துச்சுன்னா இப்போ சுற்றி பாருங்கள், ஃப்ரீயாக பாருங்கள், ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள், அவ்வளோதான். இது மாதிரி வந்து நம்ம அடிச்சுக்கிட்டு இப்போ மேலே அந்த தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு போட்டோம் பார்த்திங்கன்னா ரப்பரை, அது அது மேலே அந்த மூடி அதையும் போட்டு இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ஒர்க்கு. இப்போ அப்படியே கிரைண்டர் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதில் நம்ம வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கட்டணுமோ அப்படி தான் அப்படியே வந்து வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லாட் கரெக்டாக இருக்கும், அதில் வச்சு அந்த 4 ஸ்க்ரூ நம்ம கட்டணும் பார்த்திங்களா, அதே மெத்தடில் திரும்ப அந்த 4 ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து தண்ணி நிறையா வந்து ஒழுக வர்றது தான். இப்போ அரைக்கும் போது அதில் கழுவி வைப்பாங்க, கிரைண்டர் அந்த மாவாச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி கழுவுவாங்க. அந்த மாதிரி கழுவும்போது அந்த தண்ணி வந்து இதில் இறங்கி இறங்கி ஒன்றாகனா உள்ளே போயிட்டு பேரிங் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். துருப்பிடிக்க ஆரம்பிச்சுன்னா 4 வந்து ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகமாக வந்து தண்ணி ஊற்றி கழுவாமல் ஈர துணி வச்சு துடைச்சிங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக வராது சரிங்களா. அதனால் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள், கிரைண்டர் வந்து இப்படி யூஸ் பண்ணணும், தண்ணி ரொம்ப பட்டுச்சுன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் பாருங்கள், சுத்தனாக ஃப்ரீயாக சுற்றுது. அப்படியே அந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெல்ட்டை எப்படி நம்ம கழட்டினோமோ அதே மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ வந்து ஓகே ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம அந்த மூடியை வந்து போட்டுக்கலாம் சரிங்களா. அந்த மூடியை போட்டு திருப்பிக்கலாம். திருப்பி அதே மாதிரி நம்ம கழட்டின மாதிரி அந்த 5 ஸ்க்ரூ கழட்டினோம் பார்த்தீங்களா பேக் சைடு, அதையும் வந்து நம்ம வந்து இது போட்டு அந்த மேலே ஒரு பிளேட் போட்ட மாதிரி மாவு பிளேட்டு, அதுவும் இதுவும் வந்து தண்ணி உள்ளே போகாமல் இருக்கதான். அது நல்லா போட்டு திருப்பி அந்த 5 ஸ்க்ரூவும் டைட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. லூஸ் இல்லாமல் நல்லா கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இது இந்த ஃபால்ட்டுக்கு வந்து நம்ம டெக்னீஷியன் தேடி போனோம்னா 300-400 சார்ஜ் பண்ணுவாங்க. இது நமக்கு வந்து கம்மியாக தான் ஆகும், சார்ஜ் ரொம்ப அதிகமாக ஆகாது. 100 இருந்தாக்கா நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பேரிங் மட்டும்தான் வந்து மாற்றணும், பேரிங் காஸ்ட் மட்டும்தான். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு வந்துச்சுன்னா ஈஸியாக வந்து வீட்டிலே வந்து, ஏன்னா நீங்கள் இது கரண்ட்டு கூட செக் பண்ணணும், மோட்டர்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கழட்டுறீங்க, அந்த வீலை மட்டும் நம்ம இந்த வீடியோ மெத்தட்லேயே வந்து கழட்டி பேரிங் மட்டும் எடுத்து உடச்சிடாமல் எடுத்து நீங்கள் புதுசாக பேரிங் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும் ஈஸியாக சரிங்களா. அதனால் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடுறது தெரியும். இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணுற பாருங்கள். இப்போ ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். பாருங்கள் ஆன் பண்ணுறேன், சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா இப்போ இந்த பட்டனும் ஆன் பண்ணும், ஆன் பண்ணால் ஓடுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ பிடிச்சா பிடிக்க முடியாது, அந்த மோட்டர் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.